இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் ப்ராப்பரான ஃபுட்டு இருக்கிறதுனால அவங்க உடம்புல ஏகப்பட்ட நோய் வந்து வந்துன்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நோய்க்கான மருந்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தமிழில் மொழிமாற்றம் பண்ணி நம்மளோட தமிழ் மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணின்னு இருக்கும். இது உங்கள் மருந்து கடை, வாங்க மருந்து கடைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாத்திரோட பேர் பியாஸ் 15 mg டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோகிளிட்டசோன் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மெடிக்கல் காம்பினேஷன் வரும். முதல்ல இந்த பயோகிளிட்டசோன் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த பயோகிளிட்டசோன் வந்து ஒரு ஆன்டி டயபெட்டிக் வகையை சேர்ந்த ஒரு மாதிரி. இது வந்து ஒரு டைப் 2 வகையான டயபெட்டிக் கொடுக்குற ஒவ்வொரு டாக்டரும் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற ஒரு மாத்திரை தான் இந்த பியாஸ் 15 mg டேப்லெட். இந்த பியாஸ் 15 mg 15 mg வருது, 30 mg வருது. பட் உங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம உணவை வந்து இந்த மாத்திரையை வந்து நம்மளோட ரெகுலர் டயட்டில் எடுத்துக்கும் போது நம்மளோட இன்சுலின் வந்து குறையாமல் பாதுகாக்கும். அண்டு நம்ம இந்த மாத்திரை வந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலினை எவ்வளோக்கு எவ்வளோ குறையாமல் பார்க்குதோ அந்தளவுக்கு இந்த மாத்திரை வந்து நம்ம உடம்புல ஒர்க் பண்ணும். அண்ட் அடுத்து இது வந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இது இன்சுலினை பாதுகாப்பது மூலமாக இது நம்ம உடம்புல ஒர்க் ஆகும். அடுத்து இந்த பயோகிளிப்டசோனோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, C19H20N2O3S. அண்டு இந்த பயோகிளிப்டசோனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, RS5 4 2 5 ethyl pyridine 2 ethoxy benzyl thio zolidine 2 4 dione. இப்படி தான் இதோட பெரிய காம்பினேஷன். அண்டு இதில் வந்து 6 பென்சின் ரிங் இருக்கும். அந்த லெவலில் தான் இதோட கெமிக்கலே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த பயோகிளிட்டசோன் எப்படி நம்ம உடம்புல யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள் தான். இது நம்ம எடுக்கும்போது வந்து ஜென்ரலாக நம்ம தண்ணி குடிக்க அதை மாத்திரை வாயில் போட்டுக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாத்திரை நீங்கள் உடைக்கவும் கூடாது, மெல்லவும் கூடாது, அப்படியே டைரெக்டாக தண்ணி குடிச்சு முழுங்கணும். உங்களோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 15 mg இல்லை 30 mg இல்லை 45 mg டோஸும் உங்களுக்கு டாக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் டாக்டர். அடுத்து இந்த பயாஸ் 15 mg டேப்லெட்டை நீங்கள் எடுக்கும்போது ஒரு டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க எதனால் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்தளவு எந்த விதமான பெரிய பிரச்சனை வராது. பட் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற டோஸ்லேருந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சுகரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மாத்திரை எடுக்கிறீங்க, மறக்காமல் தவறாமல் 2 மாத்திரை எடுத்துடுங்க. இப்போ எக்ஸாம்பிள், சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த மாத்திரை எடுக்கிறீங்கன்னா, இப்போ காலையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதை அப்படியே அந்த டேப்லெட்டை மதியம் எடுத்துங்க. அண்ட் நைட் இன்னொரு டோஸ் எடுக்கிறீங்கன்னா அதையும் அப்படியே எடுத்துட்டீங்க, ஒரு நாளைக்கு 2 மாத்திரையிலே உங்களுக்கு கரெக்டாக லெவல் ஆகிடும். பட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வர ஒவ்வொரு மெடிசன் வீடியோவும் தமிழில் உங்களுக்கு மொழிமாற்றம் பண்ணி அழகாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து இதோட காமன் சைட் எஃபெக்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த சைட் எஃபெக்ட்டை உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வரும். அடிக்கடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட சுகர் லெவல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குறையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால இது வந்து வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, உங்களோட ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்களே, உங்கள் உடம்பு இந்த மாத்திரையை அக்செப்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த மாத்திரை உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அடுத்து மூணாவதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரன்னிங் நோஸ், அதாவது பார்த்திங்கன்னா தும்பல் ரன்னிங் நோஸ், சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் காமனா வந்து கோல்டு, சளி வந்தா கண்டிப்பா கோல்டும் வரும். ஏன்னா இந்த மாத்திரை நீங்க சாப்பிடும்போது உங்க உடம்புல இருக்கிற உடம்பு வெப்பநிலை வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும். அதனால உங்களுக்கு சளி அண்ட் இருமல் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டான மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு இந்த கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும். அண்ட் உங்களோட எலும்புகள் இருக்குல்ல, சுகர் மாத்திரை மோஸ்ட்லி எடுக்கும்போது எல்லாருக்கும் எலும்புகள் வீக் ஆகும். அது கூட டாக்டர் கால்சியம் மாத்திரையும் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த மாத்திரை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட எலும்புகளோட தன்மை வந்து கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அடுத்து இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே கண்டிப்பாக இதை நல்லா கவனிங்க. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாத்திரை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சில அலர்ஜிக் ரியாக்ஷன் வரலாம். உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள், அரிப்பு அண்டு வந்து பார்த்திங்கன்னா சொரியிற மாதிரி உங்கள் உடம்புல சில மாறுதல் வரும். அந்த மாதிரிகள் வந்ததுன்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, டாக்டர் இந்த மாதிரி நான் இந்த மாத்திரை யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அரிப்புகள் வருது, சில பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கு என்ன படம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வழி சொல்வார். அதில் ஒரு சில மேஜரான சில விஷயங்களுக்கு பார்ப்போம். அதில் நீங்கள் முதல்ல வந்து கிட்னி, அதாவது டயாலிசிஸோ இல்லை கிட்னி ரிலேட்டடான சார்ந்த பிரச்சனைகள் எதனால் இருந்தால் இந்த மாத்திரை எடுக்கிறது முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டொமக், அதாவது வயிற்று பகுதியில் எதனா பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் இந்த மாத்திரை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்து உங்களுக்கு கணையம், ஓகேங்களா, கணையத்தில் அது லிவரில் எதனா பிரச்சனை இருந்ததுனா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா கணையம் வந்து இந்த மாத்திரையை அதிகமாக வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கணையம் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரைவிங் பண்ணுற காமனாக மோஸ்ட்லி இந்த மாத்திரை யூஸ் டயபெட்டிக் மாத்திரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் டிரைவிங் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக டிரைவிங்
நீங்கள் கண்ட்ரோலாக ஓட்ட முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு டிரைவிங் இல்லை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிரைவிங்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போட்டுங்க. அப்போ தான் இதோட பக்க விளைவுகள் அண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும். ஒருவேளை இந்த மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு சீக்னஸோ இல்லை வேறு எதனா பிரச்சனையோ வந்தால் அதுக்கு எடுக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதனுக்கான சில மெடிக்கல் ஹெல்ப்பை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் முதல் வந்து இந்த மாத்திரை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது உங்களோட அதிகமாக உங்கள் உடம்பு வந்து வியர்க்கையும் வேர்வைத்தன்மையும் அண்டு மோசமான எதிர்வினை அறிகுறிகளான உங்களுக்கு மூச்சு அதாவது மூச்சு உரத்தில் பிரச்சனை வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் அரிப்பு அண்டு மோசமான இருமல் முன்னாடி சொன்னோம் பார்த்திங்கன்னா அண்டு சோம்பல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் அண்டு வலிப்பு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட முகம் முதடு தொண்டை இதில் வீக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்டு உங்களோட மெயின் பாடி டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கும் அதிக வச்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு குளிர் ஜலசோ சளி இருமல் தொண்டைப்புண் காது சைனஸ் ப்ராப்ளம் அண்டு அதிக சளி சிறுநீரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் அதாவது பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகும்போது உங்களுக்கு பெயின் வரத்துக்கும் வாயில் புண்ணு வரத்துக்கும் அண்டு காயங்கள் ஆறாமல் இருக்கிறதுக்கும் அதிக வச்ச வாய்ப்புகள் இந்த மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாத்திரை நீங்கள் எடுக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க. அண்டு இந்த பயாஸ் 15 மாத்திரை எடுக்கும்போது கூட எதனா மருந்துகள் சேர்த்து போடலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து போடலாம். பட் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2-3 சுகர் மெடிசனை சேர்த்து தான் கொடுப்பாங்க. பட் இதை கொடுக்கும்போது அவங்க செப்பரேட்டாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டுங்க சார் இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு கூட நான் வேறு எதனா மாத்திரை சேர்த்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு எதனா உணவு தடைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு பக்கம் ஆல்கஹால் எந்த மாத்திரை கூடயும் நீங்கள் தயவு செஞ்சு சேர்த்து எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு அதிகபட்ச வாய்ப்பு கேரண்டி கிடையவே கிடையாது. அண்டு இதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ரூமில் குளிர்ந்த நிலையில் சேவ் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களுக்கு எட்டாதவாறு இந்த மாத்திரை வைக்கணும். ஏன்னா குழந்தைங்க எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு அதிகபட்ச பாதிப்பு வரது வாய்ப்பு இருக்குது. அண்டு மாத்திரை டேட் முடிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மாத்திரையை தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்டு இந்த பயாஸோட தெரப்பியூட்டிக் கிளாசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஆன்டி டயாபெட்டிக் ஏஜென்ட். இது அந்த கேட்டகரியில் தான் வரும். இதை தயாரிக்கிறவங்க யாருன்னு பேசிட்டிங்கன்னா யூஎஸ்வி பிரைவேட் லிமிடெட் தான் இதை தயாரிக்கிறாங்க. இதோட கம்பெனி வந்து பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து பயாஸ்விஃப்ட்னு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜென்ரல் பர்பஸுக்காக தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா பயோகிளிட் 15 mg டேப்லெட், ரெண்டாவது பயோமேட் 15 mg டேப்லெட், மூணாவது பயோகைண்ட் 15 mg டேப்லெட், நான்காவது பைசிட்டிவ் 15 mg டேப்லெட், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பயோசெஃப் டேப்லெட், ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா பயோசெஃப் 15 mg டேப்லெட்ஸ். இந்த பயோகிளிப்டசோன் 15 mg கூட இன்னொரு மெடிசன் சேர்ந்த காம்பினேஷன் மாத்திரை வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் பயோகிளிப்டசோன் 15 mg ப்ளஸ் மெட்ஃபாமின் ஹைட்ரோக்ளோரைடு 500 mg டேப்லெட் காம்பினேஷனில் வருது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மருந்தை மட்டும் காமிக்கிறேன், பயோகோயின் M15. இது வந்து உங்களோட சுகர் லெவல் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு மாத்திரை அதாவது மெட்ஃபாமினும் ப்ளஸ் பயோகிளிப்டசோனும் சேர்ந்து நீங்கள் தனித்தனியாக எடுப்பீங்க. பட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு டாக்டர் ஒரே மாத்திரையில் ரெண்டு மருந்தும் சேர்ந்து வர மாதிரி உங்களோட கண்டிஷன் ஏற்ற மாதிரி டாக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயாஸ் 15 mg டேப்லெட்டை பற்றி முழு டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கிளியராக ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்டு இந்த மாத்திரை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருனா யூஸ் பண்ணாங்கன்னா இல்லை இந்த மாத்திரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் இருக்கிற அதர் இன்ஃபர்மேட்டிவ் மெடிசன் வீடியோவை ஸ்க்ரீனில் தர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்டு கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.